வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கூடக்கூடிய வீடியோல உடனடியா நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு பிகேஎல்ல 32th மேட்ச் ஆன புனேரி பல்டன் வெர்சஸ் யூ மும்பாக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். அது டீம்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம சேனல்ல ஃப்ரீ 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 மட்டும்தான். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் Dream11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ஒர்த்தான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்போனட் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே போல ஸ்மால் லீக்ல ஒரே கிளிக்ல நீங்க நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீ. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் இருக்கு. இந்த பிகேல கூட 50 ஐபோன் வந்து பரிசா கொடுக்குறாங்க டாப் இன்வெஸ்டருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் Dream11 ஆப் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். நிறைய பேர் வந்து டெய்லி ஃப்ரீ கிவ்அவே ஆப் கொடுங்க அப்படின்னா அது Dream11 ஆப் தான். 10,000 மதிப்புள்ள ஒரு ரெண்டு கபடியில ஒரு மேட்சுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க. ஸோ ஜாயின் பண்ணி அந்த ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட்ல கூட நீங்க வந்து பிளே பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து டைரக்டா வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய புனேரி பல்டன் எதிர்த்து ஆடக்கூடியது யூ மும்பா. யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெயின் ரைடர் வந்து சாஃபர் தனேஷ். அவரோட பொசிஷன் வந்து ரைட் ரைடர்ல ஆடுறாரு. அதுக்கு அடுத்தபடி ஆடக்கூடியது வந்து நம்மளுடைய மஞ்சித் ரைட் ரைடர். மஞ்சித் ஒருவேளை சரியா ஆடல அப்படின்னா ரோஹித் ராகவ்னு ஒரு பிளேயர் வருவாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ஆடக்கூடிய ரைடர். லெப்ட்ல ஆடக்கூடியது வந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பாத்தீங்கன்னா சௌஹான் மட்டும்தான் லெப்ட்ல ரைட்ல ஆடுறாரு. நல்ல யங் டேலண்டட் பிளேயரா வந்து இருக்கிறாரு. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா இன்னைக்கு வந்து அப்போ அதிகமா டாமினேட் பண்ற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைட்லதான் இருக்கிறாங்க. அதனால நம்ம அம்மனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா லாஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அம்மனுக்கு வந்து நல்ல பொசிஷன் இருந்தும் அம்மன் வந்து அதை பெருசா யூஸ் பண்ணிக்கலாம். ஐக்கின்னு எல்லா மேட்சுமே அம்மன் யூஸ் பண்ண அவன் பேர் வரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம். அதனால இன்னைக்கு மினிமம் நான் அம்மன் கிட்ட இருந்து ஒரு 3-4 சக்சஸ்ஃபுல் எதிர்பார்க்கேன். ஒரு 60-70 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சாஃபர் தினேஷ் நல்லா ஆக்டிவா ஆடுவாரு. ரோஹித் ராகவ் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு லாஸ்ட். ஆனா எல்லா மேட்சும் ஒரு சப்ல தான் வருவாரு நண்பா. ஸ்டார்டிங் 7ல மஞ்சித் வருவாரு, மொதல் ஒரு 5 ரைடு வந்து ஆட வைப்பாங்க, பெருசா ஆடலையா உடனே ரோஹித் ராகவ் இறக்கிறாங்க. அதனால ரோஹித் ராகவ நம்ப முடியாது. திடீர்னு மஞ்சித்துக்கிட்டே செட் ஆயிடுச்சுருவீங்க, அவர் உள்ளே வரமாட்டாரு. அப்படியும் மேட்ச் நடந்திருக்கு யூ மும்பால, அவருக்கு டே செட் ஆகல அப்படின்னாதான் ரோஹித் ராகவ் உள்ள வருவாரு. பட் எப்படி இருந்தாலும் அதிகமா டாமினேட் பண்றது ரைட் பொசிஷன்ங்கிறதால இது. அதே போல நம்மளுடைய அபினேஷ். அபினேஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல கவர் பொசிஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் இதே மாதிரிதான் அம்மனுக்கும் அபினேஷுக்கு தான் இருக்கும்போது அம்மனால ஸ்கோர் பண்ண முடியல, அபினேஷ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாரு. குறையாம நம்ம 4-5 கூட நீங்க வந்து அபினேஷ்ல இருந்து எதிர்பார்க்கலாம். 80-90 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து அபினேஷ்ல இருந்து எதிர்பார்க்கிறேன். சன்கிட் சாமன்ட்ட வந்து நம்மளுடைய சௌஹான் மட்டும்தான் அந்த சைடு ஆடுறாரு. சௌஹான் வந்து அவங்க வந்து தேர்ட் ரைடரா தான் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அதிகமா ரைடு போறது சாஃபர் தனேஷ், ரெண்டாவது ரோஹித் ராகவ், மூணாவது தான் இவர் போறாரு. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10 ரைடு வேணா அட்டெம்ட் வைப்பாரு, அதுக்கு மேல வைக்கிறதுக்கு கஷ்டம். அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து ஃபிளாப் ஆடுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சன்கிட் சாமண்ட பொறுத்த வரைக்கும். அடுத்து ஹாத்ரிக் வந்து பொசிஷன் இல்லைனாலும் அந்த 3 பேர் கேம் 4 பேர் கேம்ல இப்படிதான். லாஸ்ட் மேட்ச் என்னோட முட்டாள்தனம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பொசிஷன் வராது, கேப்டனா வந்து நம்ம அம்மனை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த 3-4 பேர் கேம்ல அவர் எடுத்துட்டாரு. சோ அதனால குறைஞ்சது பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2-3 டேக்கிள் வரைக்கும் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாரு. 40-70 ஃபேண்டசி பாயிண்ட் கூட வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவரை வந்து நம்ப முடியாது. திடீர்னு மேட்ச் பொறுத்துதான், மேட்ச் எப்படி போதும் அதுக்கு ஏத்தாப்புல அந்த பொசிஷன்ல வந்து ஆடக்கூடிய பிளேயரா இருக்காரு. சோ ஃபிளாப் அப்படிங்கிற ரிசல்ட்ல நம்ம வந்து சன்கிங் சாமண்ட்டை மட்டும் தூக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அம்மனு அபினேஷ் ஆத்ரி இந்த 3 பேருக்குமே உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து எல்லா டீம்லயுமே கொடுத்துக்கோங்க. இந்த 3 பேர்ல கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அபினேஷ்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம், அம்மனுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம், ஆத்ரிக்கு இன்னைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வேணும் ஆனா உங்க ஆப்போனன்ட் வந்து ஃபுல்லா கண்டிப்பா அவரை தான் கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வருவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
சோ மூணு பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஒருத்தான கேப்டன் வைஸ் கேப்டன் தான். இப்போ ரைடர் ரைடர் பாத்தீங்கன்னா மோஹித் கோயல், அஸ்லாம் அனந்தர், பங்கஜ் மோஹித், இதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் ஷிண்டேன்னு ஒரு ரைடர் இருக்காரு சப்ல வரக்கூடிய ரைடர்ஸ். சோ இதுல வந்து மோஹித்தும் பங்கஜும் ரைட்ல ஆடக்கூடிய ரைடர்ஸ், அஸ்லாம் அனந்தர் வந்து லெப்ட்ல ஆடக்கூடிய ரைடர்ஸ். இதுல வந்து அஸ்லாம் அனந்தர் ஒரு பிளஸ் என்னன்னா டேக்கிள் பண்ணுவாரு மேட்சுக்கு மேட்ச், ஏதாச்சும் ஒரு டேக்கிள் ஒரு நாலு மூணு அட்டம் இல்ல ரெண்டு அட்டம் வைப்பாரு, எப்படி பார்த்தாலும் ஒரு அட்டம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ ஒரு குறையாம வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து டேக்கிள் கிடைக்கும். ரைடில் வந்து ஒரு 5 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணா கூட ஒரு 40 அப்படிங்கும் போது மினிமம் ஒரு 60-70 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போலதான் மோஹித் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா ஆடுவார், நல்லா ஆக்டிவா ஆடினார் அப்படின்னா கோச்சிங் அப்படியே இறக்கிடுவாரு, இல்ல அப்படின்னா இவரே வந்து இப்போ சப்ஸ்டியூட்ல வெளியே எடுத்துட்டு ஆகாஷ் இண்டியா இறக்குறாங்க. ஏன்னா திடீர்னு ரைட் ரைடர்ஸ்க்கு சரியா டே செட் ஆகல அப்படின்னா லெப்ட் ரைடர் ஆனா ஆகாஷ் இண்டியா தேட்டி வந்துடுறாங்க, அது ஒரு பெரிய மைனஸ். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல யூ மும்பாவோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங், அதாவது இவர் எலியாட் இருப்பாரு, அங்க சுனில் வந்து பாத்தீங்கன்னா பைல்வான் மாதிரி நிற்பாரு, அதே மாதிரி அந்த கார்னரும் சோம்பி அவரும் பார்க்கலாம் ஆளு சுட்டா இருந்தாலும் டேக்கிள் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு. அந்த காரணத்துக்காக இவர்கிட்ட இன்னைக்கு வந்து நம்ம குறையாம ஒரு 5-7 சக்சஸ்ஃபுல் எதிர்பார்க்கலாம், ஒரு 40 பாயிண்ட்ல இருந்து 60 பாயிண்ட் வரைக்கும் அதிகபட்சம் வாங்கி கொடுக்கலாம். பங்கஜ் வந்து ஒரு யாராலையுமே கணிக்க முடியாத பிளேயர்ஸ், எல்லா மேட்சுமே ஒரு டீசென்டான ஸ்கோர் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. கம்பேர் டு மோஹித் கோயல் மாதிரி அவரு வந்து பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு, அதனால நீங்க 40-60 பாயிண்ட்லாம் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஆனா பங்கஜ் உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு சப்ல போயிடுவாரு, அது ஒரு பெரிய மைனஸ். இல்லைன்னா ஸ்டார்டிங் 7 வரமாட்டாரு, ஆகாஷ் இண்டியை தூக்கிட்டு வருவாங்க, இவரை வந்து பாத்தீங்கன்னா உடனே ஆகாஷ் இண்டியை சப்ல தூக்கிட்டு இவரை உள்ள இருப்பாங்க. அதனால 40 நிமிஷமும் ஃபுல்லா ஆடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்லாம் அனந்தர் வந்து சுயர் ஆடிடுவாரு, மோஹித் கோயல் வந்து ஒரு 30 நிமிஷம் ஆடிடுவாரு, பங்கஜுக்கு வந்து அது கேள்விக்குறி தான், டேயை பொறுத்து தான், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே 30 நிமிஷம் ஆட முடியும். அதனால அதனாலதான் பங்கஜ்ல வந்து ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்லாம் அனந்தருக்கு வந்து ரைடர் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து தாராளமா போகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யூ மும்பா. யூ மும்பா பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆடுறாங்க, லாஸ்ட் 2 மேட்சா வின் பண்றாங்க, நல்லா நிக்கிறாங்க, நல்ல பேலன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க. இந்த சைடு ஆடக்கூடியது மோஹித் ரைட் ரைடர், பங்கஜ் ரைட் ரைடர், ரெண்டு பேர் வந்து ரைட் ரைடரா இருக்காங்க. மெயின் ரைடரா இருக்கக்கூடிய அஸ்லாம் அனந்தர் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ரைடர், சப்ல வரக்கூடிய ஆகாஷ் ஷிண்டே வந்து லெப்ட் ரைடரா இருக்கிறாரு, ஆனா அவர் வந்து சப்ல தான் வருவாரு, இல்ல அப்படின்னா அவர் மெயின்ல வந்தாருன்னா பங்கஜ் வந்து சப்ல வருவாரு. அதனால பேலன்ஸ்டா தான் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க சோம்பீருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ரிங்குக்கு வந்து நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம், ரெண்டு கார்னருக்குமே நீங்க வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்வேரா நீங்க வந்து எடுக்கலாம். ஏன்னா குறையாம ரெண்டு கார்னர் கிட்ட இருந்தோ நீங்க 2-3 ஒரு 50-60 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ரெண்டு கார்னர் கிட்ட இருந்துமே நீங்க எதிர்பார்க்கலாம், ஏன்னா ரெண்டு பேருக்குமே நல்ல பொசிஷன் இருக்கு. ஆனா இந்த கவர் சுனில் ரைட் கவர், பர்வேஷ் லெப்ட் கவர், ரெண்டு கவர்ல சுனில் வந்து கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கவரா இருப்பாரு, ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவாரு. பட் அந்த பொசிஷன் தான் திடீர்னு இன்னைக்கு மேட்ச்ல பங்கஜும் மோஹித்தும் நல்லா ரைட் அட்டெம்ட் பண்ணாங்க அப்படின்னா சுனில் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதே போல பர்வேஷ் வந்து முன்னாடி இருந்த பர்வேஷ் இல்ல நல்லா டேக்கிள்லாம் பண்றாரு, அஸ்லாம் அனந்தரும் ஆகாஷ் இண்டையும் இறக்கிட்டு பங்கஜ் வெளியே வச்சுட்டாங்க அப்படின்னா சுனிலுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது, நம்ம பர்வேஷ் வந்து ஸ்கோர் பண்ணுவாரு. அதனால இன்னைக்கு கவர்ல வந்து யாரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஸ்வேரா சொல்ல முடியல, டிபெண்ட் ஆன் புனேரி பல்டன்ஸோட ரைடர்ஸை பொறுத்து தான் இருக்குது. அதனால இந்த ரெண்டு பேரையுமே ஸ்டார்டிங் 7 வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். பட் பொதுவா நீங்க நான் சொல்லிக்கிறேன், ஸ்டார்டிங் 7ல பங்கஜும் மோஹித்தும் ஆடினாங்க அப்படின்னா சுனிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அஸ்லாம் அனந்தர் மட்டும் ஆடினாலும் சுனிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே இதா அஸ்லாம் அனந்தரும் ஆகாஷ் இண்டையும் ஸ்டார்டிங் 7ல இருந்து இந்த சைடு வந்து மோஹித் மட்டும் ஆடினார்னா பர்வேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அவருக்கு தான் பொசிஷன் வந்து நிறைய கிடைக்கும், சுனிலுக்கு பெருசா கிடைக்காது. பட் இருந்தாலும் நீங்க ரெண்டு கார்னர் நம்மளுடைய ரிங்கும் சோம்பீர் இந்த ரெண்டு பேரையுமே ஃபோகஸ் பண்ணிக்கோங்க. அதே போல ரைடர்ல பாத்தீங்கன்னா சாஃபர் தனேஷ் மேட்ச் என்னதான் வந்து ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸா வந்து நீங்க இருந்தாலும் புனேரி பல்டன் இருந்தாலும் குறையாம ஒரு 5-7 டேக்கிள் சக்சஸ்ஃபுல் ரைட் டச் பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்துருவாரு, ஒரு 40-60 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். சௌஹான் வந்து அந்த லெவலுக்கு பெருசா இப்ப ஸ்கோர் பண்ணல, ஒரு 2-4 சக்சஸ்ஃபுல் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். மஞ்சித்து அப்படி இல்லை அப்படின்னா ரோஹித்,
ராகவ். சோ இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் ஆடுவாங்க. ஆனா ஸ்டார்டிங் செவன்ல எப்பவுமே அவங்க மஞ்சத்தை தான் எடுத்துட்டு வர்றாங்க. அவர்கிட்டே சரியா செட் ஆகல அப்படின்னா ரோஹித் ராகவ் வராரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மேட்ச்ல ரோஹித் ராகவ் இறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ரோஹித் ராகவ் வந்து கிறிஸ்கா கிராண்ட் லீக்ல எல்லாம் ட்ரை பண்ணுங்க, அவர் சப்ல இருந்தாலும் பரவாயில்ல. கிராண்ட் லீக் டீம் போடுறவங்க ரோஹித் ராகவ ட்ரை பண்ணி ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மேட்சையே வந்து மாத்தி விடுறாரு. ஜெய்ப்பூருக்கு அகேன்ஸ்டாவே வின் பண்ணாங்க அவங்க. கடைசி வரைக்கும் போராடி 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 இவங்க 3 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணா அவங்க 3 பாயிண்ட் ஸ்கோர் பண்றாங்க, இவங்க 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணா அவங்க 2 பாயிண்ட், இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா ஆனாங்க. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நான் சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் காமிக்கிறேன் பாருங்க. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க மோஹித் கோயட் எடுத்திருக்கிறேன், அதே போல அமனு ஆர்த்தி அபினேஷ். ஸோ இந்த மூணு டிஃபென்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பா முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைடர் இடத்துல வேற யாராச்சும் எடுக்கணும், இவர் தான் கொஞ்சம் இருக்கிறதுல சேஃபான ஆப்ஷனா இருக்காரு. எல்லாரும் அஸ்லாம் நந்தர் எடுப்பாங்க. அதே மாதிரி சாஃபர் தனேஷ், சோம்பி, சுனில் குமார் அண்ட் மோஹித் கோயட் எடுத்திருக்கிறோம். நிறைய பேர் ரிங்கு எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிங்கு தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி ரெண்டு ஆல் ரவுண்டர் இருக்கக்கூடிய ஃபேண்டசி ஆப்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஃபர் தனேஷ், நடராஜன் இந்த ரெண்டு பேரை கூட எடுத்துட்டு வரலாம். இல்ல அப்படின்னு நடராஜன் வந்து நம்ம கண்டிப்பா முக்கியம். அதை ஒண்ணு நடராஜன் சாஃபர் தனேஷ் காம்போவோட போகலாம், இல்ல நடராஜன் சோம்பி காம்போவோட போகலாம். எனக்கு தெரிஞ்சு நடராஜன் சோம்பி காம்போவும் ஒரே பாயிண்ட் மாதிரியா தான் வாங்கி கொடுக்கும். இப்போ ஒரு 50 பாயிண்ட் வாங்கி கொடுக்காங்கன்னா, அதே மாதிரி அபினேஷ் சாஃபர் தனேஷும் ஒரு 50 to 60 ஒரு 10 பாயிண்ட் முன்ன இருக்கிற ரெண்டு காம்பினேஷன் தவிர பெரிய டிஃபரன்ஸ் வராதுன்னு தோணுது. அதே மாதிரி அஸ்லாம் அனந்தார் இந்த ஆல்ரவுண்டர்ல தான் இருக்கிறாரு. ஸோ அப்படிங்கும் போது ரெண்டு ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபேண்டசி ஆப்ல இன்னைக்கு மேட்ச் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் போகும். ஸோ பார்க்கலாம். ஏன்னா நாலு பேர்ல ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் தான் எடுக்க முடியும் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு. அதனால அதை கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஓகே தான். கேப்டன் வைஸ் கேப்டன்ல பாத்தீங்க அப்படின்னா, அம்மனுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம், சோம்பியருக்கு போகலாம், அபினேஷுக்கு போகலாம், ரிங்குக்கும் நீங்க வந்து போகலாம். ஸோ ரெண்டு கார்னர் அது மாதிரி நிறைய ஆப்போனன்ட் வந்து ராத்திரி தான் ட்ரை பண்ணிட்டு வருவாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் தான், அதுவும் நல்ல ஒர்த்து தான். பட் அவருக்கு நீங்க பொசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் எனக்கு தோணுது. அதனால நான் வந்து இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல போறேன். குறிப்பா அபினேஷ் நடராஜன் வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் இன்னைக்கு மேட்ச்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், புனேரி பல்டன் வர்சஸ் யூ மும்பா. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கிறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.